அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் நம்ம பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜிபிடிபி எல்லாருக்குமே தெரிந்தது, அதாவது பிபிடிபின்னு சொல்லுவாங்க, ஜிபிடிபி அதாவது கிராம பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான். மத்திய அரசு மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சர்க்குலேஷன் கொடுத்து தமிழகத்திலையும் அதுக்கான சர்க்குலேஷன் கொடுத்து அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த வருடம் நடக்குது. அதாவது 2020 ஏப்ரல்லேருந்து 2021 மார்ச் வரைக்கும் நம்ம கிராமத்தில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளணும்னு சொல்லி நம்மளே திட்டமிடணும் அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு. அதுக்கான ஒரு முக்கியமான கிராம சபை கூட்டம் தான் ஜிபிடிபி. உங்கள் ஊரில் எப்போ நடக்குது, யார் யார் கலந்து கொள்ள போகிறாங்க, இல்லை எந்தெந்த ஆஃபீஸரை அதில் அலைன் பண்ணியிருக்காங்க, உங்கள் ஊருக்கான ஃபெசிலேட்டர் யார், இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இதே ஜிபிடிபி சம்மந்தமாக நிறைய வீடியோகள் இருக்குது, அதையும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா தனித்தனி தொகுப்புகளாக எல்லா வீடியோக்களும் இருக்கும். ஆன்லைன் வெப்சைட்டு, ஆர்டிஏ, கிராம சபை, கிராம சபை ஆலோசனைகள், ஜிபிடிபி இதுக்கான நேரம் இப்போ வந்துட்டு இவ்வளோ நாளும் இதை குறித்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் இந்த நவம்பர் மாதத்துலேருந்து ஜிபிடிபி எல்லா கிராமங்களையும் தொடங்க நடக்க ஆரம்பித்து விட்டது. இனி இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு பண்ணணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பதிவை நம்ம பதிவிடுறோம். ஜிபிடிபியில் தொகுப்புகளாக நிறைய வீடியோக்கள் நான் வெளியிட்டிருக்கிறேன். அதில் வந்து அரசு தரப்புலேருந்தும் ஒரு சில காணொலிகள், ஒரு மாதிரி கிராமம்னா எப்படி ஜிபிடிபி மாதிரி ஜிபிடிபி நடத்தணும்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. இது நல்ல பரவலாக அதாவது மக்கள்கிட்ட நிறைய பேர் போயிருந்தது. ஒரு 15,000 பேர் இந்த வீடியோ பார்த்துருந்தாங்க. ரைட் சைடில் இருக்குது. இன்னும் அரசு தரப்பில் 2 ஜிபிடிபி மாடல் வீடியோ கொடுத்துருந்தாங்க, ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருந்தது. அரசு சேனல்லையும் இருக்குது. இருந்தாலும் அதை விட நம்ம சேனல் அதிக வியூவர்ஸ் பார்க்குறதுனால மக்களுக்கு நல்ல காணொலிகள், நல்ல விழிப்புணர்வு வீடியோக்கள் போகணுங்கிறதுக்காக சேனல் வெளிப்படுத்தோம். கடந்த காலகட்டங்களில் ஜிபிடிபி குறித்து இந்த வெப்சைட் குறித்து பதிவிட்ட வீடியோக்களும் இந்த சேனலில் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பயன்படுத்திக்கிடுங்க. வாங்க இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோக்கு கண்டென்ட் போவோம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஈஸியாக உள்ள ஒரு விஷயத்தை ஷோ பண்ண விரும்புகிறேன். இந்த ஜிபிடிபிக்கான புக்ஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோடும் பண்ணலாம், வியூவும் பண்ணி பார்க்கலாம். கீழே இதை கிளிக் பண்ணால் ஹிந்தியில் வந்துச்சு, இதில் கிளிக் பண்ணால் இங்கிலீஷில் இருக்குது. தமிழில் கொடுக்கல, செக் பண்ணி பார்க்குறேன், கிடச்சினா கண்டிப்பாக பதிவிடுறேன். தமிழ் புக் கிடைச்சான்னு ஒரு வீடியோவோ. இதில் ஒவ்வொரு பேஜாக கிளிக் பண்ண கிளிக் பண்ண இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது காலண்டரில் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக எத்தனை கிராமங்களில் கிராமஸ் கூட்டம் கூட்டப்படுது. 2414 இவ்வளோ பிளான் பண்ணிப்பாங்க, ஆனால் எவ்வளோ நடந்திருக்கோனா கம்மியாக தான் நடந்திருக்கும். ஷெட்யூல் பண்ணது அவ்வளவு, ஆனால் உண்மையிலே நடந்தது சில இடங்களில் நடந்திருக்காது ஏதாவது காரணத்தினால. இன்றைக்கி எங்கெல்லாம் நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்புறம் உங்கள் ஊருக்கு என்றைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அதை பார்ப்போம். இன்றைக்கி ஆந்திர பிரதேஷில் 254, தமிழ்நாட்டில் எங்கேயாவது நடக்குதான்னு பார்த்தா 2 கிராமங்களில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது. ஒன்று மதுரை, இன்னொன்று திருச்சிராப்பள்ளி. மதுரையில் எந்த இடத்துலன்னா பாடிப்பட்டிங்கிற பஞ்சாயத்தில் நடக்குது. அதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம். இரும்படி கிராம பஞ்சாயத்தில் நடக்குது. இந்த கிராமத்தில் பஞ்சாயத்து செக்ரட்டரி இவங்க, சர்பஞ்ச் ஈஸ்வரி அவங்க, ஃபெசிலிட்டர் வந்து பாண்டீஸ்வரி அவங்க, லைன் டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்துலாம் கலந்துகளில் இருக்கிறாங்க அது இதில் கொடுத்துருப்பாங்க. அக்ரிகல்ச்சர், கால்நடைத்துறை, ஃபுட் சேஃப்டி, ஹெல்த், ஃபேமிலி, ரெவன்யூ, சோசியல் வெல்ஃபேர், யார் யார் கலந்துக்கிறா அவங்க பேரோடு கொடுத்துருப்பாங்க. அக்ரிகல்ச்சர்லேருந்து சனரைசகன், அப்புறம் எல்லாம் பழனி விஓஓ, பிடிஎஸ் கண்ணன், ஃபுட் ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேரில் இந்திரா காந்தி, அனிமல் அண்ட் டைரிங்கில் பாலமுருகன் வெட்டினரி, இவ்வளோ பேர் கலந்துக்குள்ளே இருக்கிறதா ஆன்லைன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து இந்த கிராமத்துக்கான டீட்டெயிலை இன்றைக்கி டேட்டில் கிளிக் பண்ணி பார்த்தோம். ஆனால் எப்படி உங்கள் கிராமத்துக்கு கண்டுபிடிக்கிறது அதுதான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ரிப்போர்ட் கிளிக் பண்ணுங்கள், இதில் நிறைய தகவல் இருக்குது.
டைம் இருக்கும்போது பொறுமையாக பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் அது கிளிக் பண்ணால் ஓகே. அப்புறம் எந்தெந்த துறைகள்லாம் கலந்து கொள்ள இருக்காங்க அதை அதுக்கு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் கிளிக் ஸ்டாட்டிக்கல் அது கிளிக் பண்ணால் நேஷ்னல் ரிப்போர்ட், நோடல் ஆஃபீஸர் டீட்டெயில், உங்களுக்கான ஃபெசிலேட்டர் ரிப்போர்ட், நம்பர் ஆஃப் ஜிபிஎஸ் ஃபெசிலேட்டர், லைன் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில். நமக்கு வந்து ஸ்பெஷல் கிராம சபா இப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்கு. இதில் வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட தகவல்கள் இருக்குது. ஒவ்வொன்றா நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ டைம் இருக்கும். ஜிபிடிபி அப்ரூவ்டு கிராம சபா அப்லோடட் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணது. ஒரு சில முக்கியமான தகவல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஜிபிடிபி நமக்கு எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, ஹெல்டு நடந்தது ஷெட்யூல் பண்ணியிருக்கிறது பார்ப்போம். இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிளிக் பண்ணி பார்க்க போகிறோம். என்னுடைய திருநெல்வேலி செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா என்னுடைய கிராமத்துக்கு இன்னும் ஷெட்யூல் பண்ணல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நியர்பை எனக்கு இருக்கிற தூத்துக்குடி அந்த டிஸ்ட்ரிக்ட் செக் பண்ணி பார்க்குறேன். தூத்துக்குடியில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் தூத்துக்குடியில் எந்த பகுதிகளுக்கெல்லாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா அரியக்குளம் பஞ்சாயத்துக்கு 10ஆம் தேதி டிசம்பர் மாதம். ஓகே, இதை கிளிக் பண்ணால் உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த கிராமத்துக்கு என்னென்ன டீட்டெயில், யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவா, யார் இன்சார்ஜ், எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஃபெசிலிட்டர் யார், யார் யார் கலந்துக்கிறா, எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடுது. இது வந்து உங்கள் கிராமத்துக்கு எப்படி அந்த தேதியில் நடக்குங்கிறத பார்க்குறக்கு. இப்போ அடுத்த கட்டமாக ஜிபிடிபி அப்ரூவ்டு அதெல்லாம் போய் பார்ப்போம். சம் டீட்டெயில் எதுவும் நம்ம கோத்ரூவ் பண்ண முடியுதா, நம்ம கிராமத்துக்கு மாடல் ரிப்போர்ட் எடுக்க முடியுமாங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். நோடல் ஆஃபீஸர் டீட்டெயில் பார்க்கணும்னா இதில் போய் பார்த்துக்கலாம். ஜிபிடிபி அப்ரூவ்டு அப்லோடட் இது பார்ப்போம், யாராவது ஏதாவது மாநிலங்களில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நம்ம வந்து இமேஜாக எதுவும் டவுன்லோட் பண்ண முடியல. கவுண்ட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 0, எங்கேயுமே அப்லோட் பண்ணல ஃபோட்டோ. அப்படின்னா அப்ரூவ்டு எதுவும் இருக்கான்னு சொல்லி வேணால் வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஏதாவது திட்டங்கள் நமக்கு கிடைக்குதா, மாடல் ரெஃபரன்ஸ். ஜிபிடிபி அப்ரூவ்டு அப்ரூவ்டு கிராம சபா அப்ரூவ்டு வந்து ஆயிருக்குது. தமிழ்நாட்டில் எதுவும் ஆயிருக்கா, ஆகலை. அதர் ஸ்டேட்டில் ஆயிருக்கு, மத்திய பிரதேசில் ஆயிருக்கு. அதை வேணால் வெரிஃபை பண்ணி பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் 7 இடத்துல ஆயிருக்குது, அந்த பிளாக்கில் 2 கிராமத்தில் ஆயிருக்குது, ஒரு கிராமத்தில் அப்ரூவ்ட் ஆயிருக்குது. அந்த டீட்டெயிலை நம்ம பார்க்கலாமா, பார்ப்போம். இங்கே அப்ரூவ்டு பிளான் கொடுத்துருக்காங்க, ஃபெசிலிட்டர் ரிப்போர்ட் அதில் இருக்குது, கிராமசபை கூட்டம் நடந்ததுக்கான ஃபோட்டோ இதில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபெசிலிட்டர் ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கங்கிறத பார்ப்போம். அந்த பஞ்சாயத்துக்கான ஃபெசிலிட்டர் ரிப்போர்ட், நம்பர் ஆஃப் பீப்புள் ப்ரெசன்ட் இன் த மீட்டிங் 85 பேர், எஸ்சியில் எவ்வளோ இருந்தாங்க, எஸ்டியில் எவ்வளோ இருந்தாங்க, எஸ்கிச்சி அப்படி ஒவ்வொருத்தராக கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்டேஷன் வேலிடேஷன் மிஷின் அந்த டேட்டா எஸ் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் வந்திருக்காங்க, வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் வரலை. எடுகேஷன் வந்திருக்காங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அதில் கொடுத்துருக்காங்க, யார் யார் வந்திருக்கா வரல, வந்திருக்கா வரல. டிஸ்கஷன் ஜிபிடிபி ரிவ்யூ கரண்ட் இயர் ஃபண்ட் ஆக்டிவிட்டி அது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஃபீட்பேக்கு அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது ஃபேக்காக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மெயில் ஐடிக்கு. வெல் இன்ஃபர்மேஷன் ஜாயின்ட் செக்ரட்டரி அவங்களுக்கு மெயில் கொடுங்க, ஏதாவது தகவல் உங்கள் கிராமத்தில் பண்ணாமலே ஃபேக்காக பண்ணுறாங்கன்னா கொடுங்க. இன்னொரு ஒரே ஒரு டீட்டெயில் அதை செக் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. என்னென்னா பார்ட்டிசிபேட்டிங் லைன் டிபார்ட்மெண்ட் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவான் அந்த டீட்டெயில் ஃபுல்லாக அதை கிளிக் இதை கிளிக் பண்ணணும் வந்துடுது. ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து இத்தனை கிராமங்களில் கலந்துக்கிடுறாங்க, இவ்வளோ டிபார்ட்மெண்ட் நமக்கு இருக்குது, இவ்வளோ டிபார்ட்மெண்ட்லேருந்தும் தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக கலந்துக்கிடுறாங்க. உங்கள் கிராமத்துக்கு கலந்து அதாவது இது அரசு தரப்பில் இன்வைட் பண்ணுறது. உங்கள் கிராமத்துக்கான டேட்டு தெரிஞ்சுன்னா நீங்களே முதலமைச்சர் தனிப்பிரிவில் எங்களுக்கு எங்கள் ஊரில் ஜிபிடிபி கிராம சபை இந்த இதில் நடக்குது, உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அரசு அலுவலர் எங்கள் கிராமத்தில் கலந்து கொள்கிறதுக்கு ஆவணம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனு ஒன்று பதிவு பண்ணிடுங்க. டேட் கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் பண்ணுங்கள்.
சும்மா போட்டிங்கன்னா அது யூஸ் இல்லாமல் போயிடும். டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை பிளான் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.